वेलकम स्टूडेंट्स अना यूनिवर्सिटी तिरुनल वे ट्रिपल मे 2009 अना यूनिवर्सिटी ट्रिपल मे 2007 रेंडु तरव केट्ट पार्ट बी क्वेश्चन इनके सॉल्व पन्नलाम। यूजिंग सूपर पोजिशन प्रिंसिपल फाइंड द करंट इन ईच रेसिस्टर ऑफ द गिवन फिगर। सो सूपर पोजिशन प्रिंसिपल यूज पन्नी नम्म एन्ना पन्न पोरोम्ना द मून रेसिस्टर 10 ओम ब्रांच अडुत्त 5 ओम ब्रांच அடுத்து 3 ஓம் பிரான்ச் இந்த மூணு பிரான்ச்லேயும் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் யூசிங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ ஸ்டெப் ஒன் என்ன பண்ணலாம் அப்படின்னா 50 வோல்ட் சோர்ஸை மட்டும் அலோவ் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் ஒன் 50 வோல்ட் சோர்ஸ் இஸ் அலோவ்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொரு சோர்ஸ் இருக்குது பாருங்கள் 25 வோல்ட். ஸோ 25 வோல்ட் சோர்ஸ் இஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட். அப்போ என்ன பண்ணலாம், படத்தை மாற்றி வரைய ட்ரை பண்ணலாம். 50 வோல்ட்டு சோர்ஸ் இருக்கட்டும், அதை மட்டும் நம்ம அலோவ் பண்ணுவோம். அது கூட சீரீஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம், அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக ஒரு ரெசிஸ்டர் 3 ஓம், அடுத்து 5 ஓம் ரெசிஸ்டர். இப்போ என்ன பண்ணணும், இந்த வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய 25 வோல்ட்டு சோர்ஸை ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறோம், தட் இஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட். அந்த சோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஷார்ட் சர்க்கியூட்டட். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம் 5 ஓம் 10 ஓம் இந்த மூணு எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிளான என்ன பண்ண போகிறேன், நோடல் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். நோடல் மெத்தட் தான் ஒரே ஒரு நோடு தான் இருக்குது விஇ. ஸோ இந்த பாட்டம் இருக்கிறது வந்து கிரவுண்டு, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு 0 வோல்ட் அப்போ அதை நம்ம கிரவுண்டுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நோடல் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம் ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 5 ஓம் ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 10 ஓம் இஸ் ஈக்குவல் டு 0. சம்மேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லா. கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம் ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 5 ஓம் ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 10 ஓம் ஷுட் பி ஈக்குவல் டு 0. அப்போது ஆஸ் பர் ஓம்ஸில் ஐ இஸ் ஈக்குவல் டு V/R. அப்போ நோடல் வோல்டேஜ் வி. இந்த 3 ஓம்ங்கிறது எங்கே இருக்குது, இந்த வி -0 போட வேண்டியதில்லை, ஏன்னா அந்த 3 ஓம்ங்கிறது விக்கும் 0க்கும் நடுவில் இருக்கும். ஸோ வி -0னாலும் வினாலும் ஒன்று தான். ஸோ ஆஸ் பர் ஓம்ஸில் ஐ இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஆர். சிமிலர்லி 5 ஓம்ங்கிறது என்ன, விங்கிற வோல்டேஜுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ சேம் கான்செப்ட், வி -0/5 ஆர் V/5 சரிங்களா. அடுத்து 10 ஓம், 10 ஓம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும், இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கேருந்து கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், ஆக்சுவலாக நோடு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதுதான் ஹையர் பொட்டன்ஷியல், இங்கேருந்து கரண்ட்டு அப்படியே நேராக டவுன்வர்ட்ஸில் கிரவுண்டை நோக்கி ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸ், 50 வோல்ட் வந்து அப்வர்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வி -50 போட போகிறோம். நீங்கள் கேட்கலாம், சார் ஏன் வி -50 போடுறீங்க, 50 - V போட்டால் என்னென்னா, நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுறது நோடுக்கு, நோடு எங்கே இருக்குது, நோடு இந்த மீட்டிங் பாயிண்ட் தான் நோடு. அப்போ நோடுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், சோர்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது. அப்போ V -50 டிவைடட் பை திஸ் ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் 10 ஓம் ஷுட் பி ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மூணுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன பண்ணலாம், 30 போட்டுக்கலாமா. ஸோ 10V + 6V + 3V - 150 = 0. ஸோ 30 கொண்டு எங்கே பிறகுனா 0 ஆயிரும். 10, 16, 19. ஸோ 19V - 150 = 0, தட் இஸ் 19V = 150. அப்போ V = 150/9 வோல்ட். V = 150/9, 150 / 19 போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன வருது, 7.894 வோல்ட். அப்போ இந்த 7.89 வோல்ட்டுங்கிறது எதுக்கு எதுக்குள்ள வோல்டேஜ், இந்த பாயிண்ட்டில் உள்ள வோல்டேஜ். அப்போது 7.89 வோல்ட். அப்போது 7.89 வோல்டேஜ் / 3 போட்டால் இங்கே உள்ள கரண்ட்டு கிடச்சிருமா சரிங்களா. அதாவது 7.89, இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து 7.89 நமக்கு கிடச்சிருச்சு சரி. அப்போ 7.89/5 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷன் உள்ள கரண்ட்டு கிடைக்கும், 7.89/3 போட்டிங்கன்னா இந்த கரண்ட்டு கிடைக்கும் சரிங்களா. இப்போ படத்தை நம்ம மறுபடியும் தடவை ஃப்ரெஷ்ஷாக வரைஞ்சிருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 ஓம் பிரான்ச்சில் உள்ள கரண்ட்டு கண்டுபிடிக்கலாம்.
இந்த வோல்டேஜ் வந்து 7.89, இந்த ரெசிஸ்டன்ஸ் 3 அப்படின்னா இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஏன்னா மேட்டில் இருந்து பள்ளம் தான் 0 வோல்ட், இந்த இடத்துக்கு கரண்ட்டு உங்களுக்கு ஃப்ளோ ஆகும், டவுன்வர்ட்ஸ் தான் உங்களுக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். வேல்யூ என்னவாக இருக்கும், 7.89 V, இது வந்து R. அப்போ IV/R. ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம் இஸ் ஈக்குவல் டு 7.89/3, போட்டால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2.63 ஆம்பியர் கிடைக்கும். அப்போ அந்த 2.63 ஆம்பியருங்கிறது என்ன அர்த்தம், டவுன்வர்ட்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், எந்த ரெசிஸ்டரில், 3 ஓமில். இப்போ இதே மாதிரி இந்த 5 ஓமில் எடுத்துக்கிடுவோம். இந்த 5 ஓமில் என்ன பண்ணேன், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 5 ஓம் இஸ் ஈக்குவல் டு 7.89/5, விச் இஸ் ஈக்குவல் டு 1.578 ஆம்பியர். 1.578 ஆம்பியர், அது எப்படி ஃப்ளோ ஆகும், இதுதான் மேடு, இது உங்களுக்கு பள்ளம், அப்போ இந்த டைரெக்ஷன் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும், 1.578 ஆம்பியர், கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த கரண்ட் பார்க்கணும். இது என்ன, 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இங்கே 50 வோல்ட் இருக்குது, இங்கே 7.89 வோல்ட் இருக்குது. எது ஹையஸ்ட் வேல்யூ, இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகணும், இப்படி தான் ஃப்ளோ ஆகணும். இது பெரிய வேல்யூ, இது சின்ன வேல்யூ. அப்போ 50லேருந்து 7.89 கழிச்சிட்டு அதை 10 டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கரண்ட் கிடச்சிருமா? ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 10 ஓம் ஷுட் பி ஈக்குவல் டு ஹையர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ டிவைடட் பை த ரெசிஸ்டன்ஸ். ஸோ 50 - 7.89, தட் இஸ் 42.11/10. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4.211 ஆம்பியர். இந்த 4.211 ஆம்பியருங்கிறது எப்படி ஃப்ளோ ஆகணும், லெஃப்ட் டு ரைட்டு ஃப்ளோ ஆகணும்னே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டைரெக்ஷன் இது, அடுத்து இந்த டைரெக்ஷன் லெஃப்ட் டு ரைட், இது வந்து டவுன்வர்ட்ஸ், சரிங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், முதல்ல 50 வோல்ட் சோர்ஸ் வச்சு நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடு உள்ள 25 வோல்ட் சோர்ஸை அலோவ் பண்ண போகிறேன், 50 வோல்ட் சோர்ஸை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப், 25 வோல்ட் சோர்ஸ் இஸ் அலோவுடு அண்ட் 50 வோல்ட் சோர்ஸ் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட். அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டன் டயக்ராம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ என்ன பண்ணிட்டேன், 50 வோல்ட் சோர்ஸை ஷார்ட் பண்ணிட்டேன், 25 வோல்ட் சோர்ஸ் அலோவ் பண்ணியிருக்கேன், மற்ற ரெசிஸ்டன்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ ஒரே ஒரு நோடு வி. அப்போ ஆஸ் யூஷுவல் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம் ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 10 ஓம் ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 5 ஓம், அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்படி என்ன பண்ணுறோம், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம் ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 10 ஓம் ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 5 ஓம் ஷுட் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஓம்ஸில் அப்படி 3 ஓம்ங்கிறது எந்த நோடுக்கும் எந்த நோடு நடுவில் இருக்குது, விக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ இது 0, 0 விட்டுறலாம். அப்போ V/3 போட்டுடலாமா? சரி, அடுத்து என்ன பண்ணலாம், V/10, 5 ஓம், 5 ஓம் பிரச்சனை. ஏன் பிரச்சனை, 5 ஓம்ங்கிறது விங்கிற வோல்டேஜுக்கும் 25ங்கிற வோல்டேஜுக்கும் நடுவில் இருக்குது. நம்ம எழுத போகிற ஈக்குவேஷன் நோடல் வோல்டேஜ் விக்கு, அப்போ அதுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். V - 25/5 = 0. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 30, 10V + 3V + 6V - 150 ஷுட் பி ஈக்குவல் டு 0. இந்த 30 கொண்டு இங்கே பெருக்குனிங்கன்னா இது டினாமினேட்டர் உங்களுக்கு 0 ஆயிரும். அப்போ 10 + 3 + 6 = 19, 19V - 150 = 0. அப்போ 19V = 150, V = 150/19, 150/19 என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு, 7.89 வோல்ட். போன ஸ்டெப் ஒன்றில் கிடச்ச அதே ஆன்சர் தான், 89 வோல்ட். அப்போது இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் 7.89/3 போட்டால் உங்களுக்கு இந்த கரண்ட் கிடச்சிரும், 7.89/10 போட்டால் இந்த கரண்ட் கிடைக்கும், 7.89/-20. இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, 7.89. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கவனமாக செய்யணும், ஏன்னா ஹையர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ, இதை மட்டும் மூலம் முடிச்சிருவோம். கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 5 ஓம்ஸ் ஈக்குவல் டு ஹையர் வேல்யூ 25 - 7.89/5 = 3.422 ஆம்பியர். இந்த 3.422 ஆம்பியர் எப்படி ஃப்ளோ ஆகும், 25 வோல்ட் தான் ஹையர் வேல்யூ, அப்போ டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கரெக்டுங்களா? தட் இஸ் டுவர்ட்ஸ் த நோடு, அதை மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், 3 ஓம், 3 ஓமில் எவ்வளோ வரும், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம் ஷுட் பி ஈக்குவல் டு 7.89/3, விச் இஸ் ஈக்குவல் டு 2.63 ஆம்பியர். சரி, மிச்சம் இருக்கிறது 1 ஓம் ரெசிஸ்டர், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 10 ஓம் ஷுட் பி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7.89/3, விச் இஸ் ஈக்குவல் டு
sorry by 10 sorry which is equal to 0.789 ampere இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் ரைட் டு லெஃப்ட் சரிங்களா சரி இப்போ ஏற்கனவே நமக்கு கிடைச்ச டைரக்ஷன் பாருங்கள் ஏற்கனவே கிடைச்ச டைரக்ஷன் படி முதல்ல 10 ஓம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 ஓம் எங்கே இருக்குது இங்கே இருக்குது லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட் டு ரைட் எப்படி ஃபுல்லாக இருக்குது 10 ஓம் மட்டும் நான் கணக்கில் எடுக்கிறேன்னே 10 ஓம் 10 ஓம் மட்டும் எடுத்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட் எவ்வளோ ஃபுல்லோ ஆகுது 4.211 ஆம்பியர் சரி ரெண்டாவது 25 வோல்ட் சோர்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுது ரைட் டு லெஃப்ட் ஃபுல்லோ ஆகுது ரைட் டு லெஃப்ட் எவ்வளோ ஃபுல்லோ ஆகுது 0.789 ஆம்பியர் 0.789 ஆம்பியர் எப்படி ஃபுல்லோ ஆகுது 0.789 ஆம்பியர் அப்போ என்ன பண்ணலாம் ஹையர் வழியிலிருந்து ஸ்மாலர் வழியை கழிச்சிடலாமா 4.211 மைனஸ் 0.789 அதுதான் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 10 ஓம் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 3.422 ஆம்பியர் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் ஹையஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ எப்படி ஃப்ளோ ஆகுது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஃப்ளோ ஆகுது ஸோ 10 ஓமில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும் விச் இஸ் ஈக்குவல் டு 3.422 ஆம்பியர் அடுத்து 3 ஓம் எடுத்துக்கிடுவோம் 3 ஓமில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது 2.63 ஆம்பியர் 2.63 சரி அடுத்து அந்த சோர்ஸ் இருக்கும்போது 25 வோல்ட் சோர்ஸ் இருக்கும்போது அதுவும் சேம் 2.63 ஆம்பியர் தான் அப்போது ரெண்டுக்குமே சேம் டைரக்ஷன் சேம் வேல்யூ அப்போ 3 ஓம் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம் டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஆம்பியர் எப்போது 50 வோல்ட் சோர்ஸ் இருக்கும்போது அதே மாதிரி 25 வோல்ட் சோர்ஸ் இருக்கும்போது 2.63 ஆம்பியர் அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 5.26 ஆம்பியர் வந்துருமா அப்போ 5.26 ஆம்பியர் எப்படி ஃபுல் ஆகும் டவுன்வர்ட்ஸ் தான் ஃபுல் ஆகும் 5.26 ஆம்பியர் இப்போ இதுவும் முடிஞ்சுது சரி 5 ஓம் எடுத்துக்கோங்க 5 ஓம் பொறுத்த வரைக்கும் 5 ஓமில் லெஃப்ட் டு ரைட் 1.578 ஆம்பியர் ஃபுல் ஆகுது கரெக்டுங்களா எப்போவும் 50 வோல்ட் சோர்ஸ் இருக்கும்போது 25 வோல்ட் சோர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபுல் ஆகுது ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன் மாறுது கவனமாக பண்ணுங்கள் சரிங்களா எவ்வளோ கரண்ட் ஃபுல் ஆகுது உங்களுக்கு 3.422 ஆம்பியர் 3.422 ஆம்பியர் எங்கேருந்து ஃபுல் ஆகுது ரைட் டு லெஃப்ட் வந்து 3.422 ஆம்பியர் அப்போ ஹையஸ்ட் வேல்யூ எது 3.422 அப்போ இதிலிருந்து லோயர் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு எந்த வேல்யூ டைரக்ஷன் எடுக்கணும் ரைட் டு லெஃப்ட் இந்த டைரக்ஷன் மட்டும்தான் எடுக்கணும் ஸோ கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் 3.422 மைனஸ் 1.578 விச் இஸ் ஈக்குவல் டு இதிலேருந்து கழிச்சாச்சுன்னா 1.844 ஆம்பியர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த 1.844 ஆம்பியர் எப்படி ஃப்ளோ ஆகணும் ரைட் டு லெஃப்ட் ஸோ இதுதான் யூசிங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் ஃபைண்ட் த கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர் ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு போடணும் அட் த சேம் டைம் நம்ம டைரக்ஷனையும் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் ஸோ இதோட அந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்